இப்படி நீங்க குறிப்பிட்டது மிக சரியாக குறிப்பிட்டீர்கள். இந்திய அரசமைப்பிற்கு எதிரான இந்த குரல்களும் ஒலிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள். இதைத்தான் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீங்க எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இந்த கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியா இஸ் அ சோசியலிஸ்ட் செகுலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதான் இது. ஆனால் இந்த நாட்டில் இந்து ராஷ்டிரா அமைப்போம் என்று சொல்லுவது இந்த தேசத்திற்கு எதிரானதா, இந்த நாட்டுக்கு எதிரானதா இல்லையா? இப்போ ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவரே சொல்கிறாரு, இன்னொரு 8-10 ஆண்டுகளில் இது இந்து ராஷ்டிரம் ஆகிடும், ஏற்கனவே அப்படி தான் இருக்குது, அது முழுமையாகிடும். இதுக்கு எதிராக இருக்கிறவங்களெல்லாம் அந்த தடையெல்லாம் ஒன்று அவங்க ஒத்துக்க வைப்போம், இல்லை அவங்கள நீக்குவோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக வந்துட்டு எதையுமே ஒரு அரசே கவலைப்படலையே. இதை சொல்லி 3 நாள் ஆச்சு உச்ச நீதிமன்றம், சொல்லி 3 நாளுக்கு பிறகு தான் இவங்க பேசுகிறாங்களே, அப்போ என்ன அர்த்தம்? ஆனால் அவர்களுடைய பேச்சு இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கு எதிராகவும், மக்களை பிளவுபடுத்துவதாகவும், மோத விடுவதாகவும், வன்முறை கெட்டு செல்வதாகவும் இருக்கிறது. எதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வன்முறை தொடர்பான பேச்சா இல்லையா? ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம், பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் கேடயம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். ஃப்ரீ ஹோம் டெலிவரி மற்றும் டீலர்ஷிப்பிற்காக தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம் சார். இந்தியாவில் கான்ஸ்டிடியூஷன், அரசாங்கம், போலீஸ், சட்டத்திட்டம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருக்கிறதா இல்லையா? இந்த கேள்வி எதற்காக நான் கேட்கிறேன் என்றால், ஒரு வீடியோவை நீங்கள் முதலில் பார்க்க வேண்டும். இந்த வீடியோவில் ஒரு சபதம் எடுக்கப்படுகிறது, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரான சபதம். இந்தியாவை, ஹிந்துஸ்தானை ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றப் போகிறோம், இந்த ஹிந்து ராஷ்டிரமாக மாற்றி அமைப்பதற்காக எந்த விதமான தியாகத்தையும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம், எங்களுடைய உயிரை கூட கொடுக்க இருக்கிறோம், உயிரை எடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ அந்த வீடியோ முதலில் பார்த்து விடலாம், இதற்கு பின்னாடி இதற்கான விளக்கத்தை பார்க்கலாம் சார். சார், நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீர்கள், இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, சுரேஷ் சவான்கி என்கிற ஒரு ஆர்எஸ்எஸ் நபர் இதில் இருக்கிறார். இதே நபர் December 19 இதே முறையான ஒரு சபதத்தை எடுக்க வைத்தார், உறுதிமொழி எடுக்க வைத்தார். அப்போது உடனடியாக சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு இவருக்கு ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டது. இவருக்கு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கத்தையும் இழுத்து அந்த வார்னிங்கை கொடுத்தார்கள். ஆனால் சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, டெல்லி போலீஸ் இவருக்கு கிளீன் சிட் கொடுத்திருக்கிறது, எந்த விதமான தவறான வார்த்தையும் இவர் பேசவில்லை. இதே முறையில் யதி நரசிம்மானந்த் பேசிய வார்த்தைக்கும் எந்த விதமான தவறான வார்த்தையும் இந்த தர்ம் சன்சத் என்கிற பெயரில் பேசப்படவில்லை என்று அவர்களுக்கு கிளீன் சிட் கொடுத்து வருகிறார்கள். அவர்களுக்கு பெயிலும் கிடைத்து வருகிறது. இந்த நாட்டு தேச பிதாமக மகாத்மா காந்தி அவர்களை தவறான முறையில் பிறந்தவன் என்று பேசிய நபர் காளிச்சரன் மகாராஜ், அந்த நபருக்கும் பெயில் கிடைத்து விட்டது. நேற்று முந்தா நேற்று அவர்கள் இன்னொரு தர்ம் சன்சதை நடத்தியிருக்கிறார்கள், அங்கேயும் இதே போன்ற வார்த்தைகளை பேசியிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நாள் முன்னாடி சுரேஷ் சவான்கே மீண்டும் ஒரு முறை இது போன்ற சபதத்தை எடுக்க வைத்திருக்கிறார். அப்போ இவர்களுக்கு எந்த விதமான அச்சமும் இல்லையா? இந்தியாவில் எப்படி வேணாலும் பேசிவிடலாம், எங்கள் சட்டை பையில் அரசாங்கம் இருக்கிறது, போலீஸ் இருக்கிறது என்கிற தைரியத்தில் இந்த நபர்கள் இது போன்று பேசி. அதுதான் இங்கே என்ன நடக்கிறது என்றால், மோடி அரசை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கார்பரேட் ஸ்விண்டில், நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கார்பரேட்டுகளுக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் திறந்து விடப்பட்டு விட்டது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வசதியாக எல்லாமே பண்ணுறாங்க, இன்னொரு பக்கத்தில்
நேரடியாக பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் மக்கள் அதன் மீது கவனம் செலுத்தக்கூடாது என்பதை போல இப்படிப்பட்ட மதவாத ரீதியான மத ரீதியான பரப்புரைகள் எச்சரிக்கைகள் இப்படி நீங்கள் குறிப்பிட்டது மிகச் சரியாக குறிப்பிட்டீர்கள். இந்திய அரசமைப்பிற்கு எதிரான இந்த குரல்களும் ஒலிப்பதற்கு அனுமதிக்கிறார்கள். இதைத்தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நீங்கள் எப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க, இப்படியெல்லாம் தரம் சன்சத் என்ற பெயரில் நடக்கின்றது, அதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்துறது இல்லையா, அங்கே பேசுகிறவங்களதெல்லாம் வாட்ச் பண்ணுறது இல்லையா, அவங்க பேசுகிறதெல்லாம் வந்துட்டு சட்டத்துக்கு புறம்பானவைன்றது உங்களுக்கு தெரியவில்லையா, அப்படி தெரிஞ்சிருந்தும் நீங்கள் ஏன் வழக்கு பதிவு செய்யாமல் இப்படிப்பட்டதெல்லாம் அனுமதிக்கிறீங்க, இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னா ஜார்க்கண்டு இமாச்சல பிரதேசம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநில அரசினுடைய தலைமைச் செயலரை நாங்கள் நீதிமன்றத்திற்கு சம்மன் பண்ண வேண்டிய அளவிற்கு நிலைமை மோசமாகும் என்றே சொல்லி எச்சரித்தார்கள். ஆனால் எச்சரித்ததற்கு பிறகும் இது நடக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? தி டேக் இட் ஃபார் கிராண்டட், எங்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் என்பதெல்லாம் எதுவுமில்லை. இந்த நாடு சுதந்திரம் பெற்ற நாடு, இதற்கென்று ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கிறது. இந்த கான்ஸ்டிடியூஷன் படி இந்தியா இஸ் அ சோசலிஸ்ட் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதான் இது. ஆனால் இந்த நாட்டில் இந்து ராஷ்டிரா அமைப்போம் என்று சொல்லுவது இந்த தேசத்திற்கு எதிரானதா, இந்த நாட்டுக்கு எதிரானதா இல்லையா, அதுதான் அடிப்படை கேள்வி. அப்படி அந்த கேள்வி கேட்டிங்கன்னா ஆம், எதிரானதே. ஏனென்றால் இந்த நாடு ஒரு சமூக சமத்துவ மதச்சார்பற்ற மக்கள் குடியரசு, ஜனநாயக குடியரசு என்று இருக்கிறது. இதற்கு எதிராக நீங்கள் பேச முடியாது. இதை ஏற்றுக்கலைன்னு அர்த்தம். ஏற்றுக்காதவங்க மேலே நேரடியாக இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னோம்னா தேச துரோக வழக்கு தொடரலாம். ஆனால் எந்த மாநில அரசும், அது பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் எதிலையுமே சரி, அது இமாச்சல பிரதேசமாக இருக்கட்டும், உத்தரகாண்டாக இருக்கட்டும், உத்தரப்பிரதேசமாக இருக்கட்டும், மத்திய பிரதேசமாக இருக்கட்டும், குஜராத்தாக இருக்கட்டும், எந்த இடத்துலையும் இந்த மாதிரி எதையுமே வழக்குகள் பதிவு செய்யப்படுவதில்லை. நீதிமன்றத்துக்கு போய் சொல்லப்பட்ட பிறகுதான் வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் பற்றி சுட்டி காட்டினீங்க. இந்த தேர்தல் என்பது 80-க்கும் 20-க்குமான சண்டை, இட் இஸ் அ ஃபைட் பிட்வீன் 18 and 20 என்று சொல்லி அந்த தனது பரப்புரை தொடங்குகிறார் யோகி ஆதித்யநாத். அதுவே வந்துட்டு அரசமைப்புக்கு முரணானது. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை கண்டுகொள்ளவே இல்லை. மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அப்படின்றதில் வந்துட்டு நீங்கள் யாருமே வந்துட்டு மதத்தை வைத்தோ சாதியை வைத்தோ நீங்கள் வாக்கு கேட்கக்கூடாது. ஆனால் நேரடியாக இந்த சண்டை என்று சொல்லியே அவர் வாக்கு கேட்டார், தேர்தல் ஆணையம் எதையுமே செய்யலை. அப்போ இந்த இடத்துலேருந்து எல்லாமே தொடங்குது. ஒரு எலெக்ஷனில் பரப்புரையிலேயே இப்படி சொல்லிவிட்டு தொடங்குவதையே தேர்தல் ஆணையம் கண்டுக்கல அப்படின்னா அப்போ போலீஸ் எங்கேருந்து கண்டுக்கும்? அப்போ போலீஸ் என்ன நினைக்கும்? அப்போ தேர்தல் ஆணையமே கண்டுக்கலன்னா இதெல்லாம் சரிதானே, அவங்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது, எனவே அவங்க பேசுகிறாங்கன்றாங்க. ஆனால் அவர்களுடைய பேச்சு இந்த நாட்டுடைய ஒற்றுமைக்கு எதிராகவும் மக்களை பிளவுபடுத்துவதாகவும் மோத விடுவதாகவும் வன்முறைக்கு இட்டு செல்வதாகவும் இருக்கிறது. எதையும் செய்வோம் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு வன்முறை தொடர்பான பேச்சா இல்லையா? ஏன் வழக்கு தொடரப்படலை? அப்போ இது எங்கே போய் முடியும் அப்படின்னோம்னா, முழுக்க முழுக்க அந்த கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி அப்படின்றதே வந்துட்டு செயல்படாத ஒரு நிலை, இன்ஆக்ஷன். ஏன்னா கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரின்னா என்னது? ஒரு நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அமைதியாக்கிறது. அந்த அரசு கொடுக்கக்கூடிய உத்தரவை செயல்படுத்தக்கூடிய அதனுடைய அதிகார வர்க்கம் அது அமைதியாக இருக்கிறது. அதை செயல்படுத்தக்கூடிய போலீஸ் அமைதியாக இருக்கிறது. இதையெல்லாம் பற்றி பேச வேண்டிய ஊடகங்கள் அமைதியாக இருக்கிறாங்க. இப்பொழுது ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு தூண் மட்டும்தான் அதை பற்றி பேசுது. அது என்ன அப்படின்னோம்னா நீதிமன்றம். அப்போ இந்த நீதிமன்றமும் சில நேரங்களில் வந்துட்டு கொண்டு போகப்படலை அப்படின்னோம்னா அந்த விஷயம் என்ன ஆகும்? பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் கொடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ்களை கூட இவர்கள் கோர்ட், அதெல்லாம் நீதிமன்ற அவமதிப்பு. ஆனால் நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பாக வந்துட்டு எதையுமே ஒரு அரசே கவலைப்படலையே. இதை சொல்லி 3 நாள் ஆச்சு, உச்ச நீதிமன்றம் சொல்லி 3 நாளுக்கு பிறகு தானே இவங்க பேசுகிறாங்களே. அப்போ என்ன அர்த்தம்? நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அப்படின்றதான அர்த்தம். இப்போ இதே இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் செய்யக்கூடிய காரியம் அல்ல. அந்த இடத்துல பிஜேபியுடைய எம்எல்ஏ அசீம் கோயல் என்கிற நபரும் இருக்கிறார், அவரும் சபதம் எடுக்கிறார். அப்போ அவர் அந்த பதவியில இருக்கலாமா என்கிற ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? நீங்க ஒரு சிட்டிங் எம்எல்ஏ, நீங்க கான்ஸ்டிடியூஷன் மீதுதான் அந்த உறுதிமொழி எடுத்து நீங்க உங்களுடைய பதவியில் அமர்கிறீர்கள். அதற்கு எதிராக இன்னொரு விஷயத்தை நீங்க எடுத்து நடத்தும் போது, இந்தியாவை வந்து நான் இந்து ராஷ்டிராவாக மாற்றி அமைக்காத வரை நான்
அமைதியாக இருக்க மாட்டேன் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம்? அவருடைய எம்எல்ஏ சீட் உடனடியாக பறிக்கப்பட வேண்டுமா இல்லையா? நிச்சயமா, அதான் உண்மை, அதுதான் இந்த அரசமைப்பின்படி செய்ய வேண்டியது. ஆனால் இதை அவங்க செய்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல தான் நான் சொல்ல வரேன், எல்லாமே வந்துட்டு முழுமையாக வந்துட்டு அப்படியே அமைதியாயிடுச்சு, எதுவுமே செயல்படுறதில்லை அப்படின்னு வரும்போது என்ன, இந்த நாட்டினுடைய ஆர்எஸ்எஸ் தலைவர் என்ன பேசினாருன்னு நம்ம இதே இதில் போட்டோமே. ஆல்ரெடி இந்தியா வந்துட்டு இந்து ராஷ்டிரம் தான், இட் இஸ் ஆல்ரெடி தேர் அப்படின்னாரு. மேபி இன்னும் ஒரு 8-10 ஆண்டுகள்ல அது முழுமையடையும்னு சொன்னாரு. அப்ப இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கேள்வி எடுக்கணும். ஆனா அவர் மீது எந்த வழக்கும் கிடையாது, எந்த வழக்கும் போடப்படல. எப்படி நீங்க அதை சொல்ல முடியும்? எப்படி நீங்க இந்து ராஷ்டிரம்னு சொல்லுவீங்க? இந்த நாடு இந்த நாட்டுல வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரியதாச்சே, அப்படியான ஒரு அரசமைப்பை தானே வச்சுட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இது எப்படி இந்து ராஷ்டிரமாகும் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு, இப்படி நீங்க சொன்னது தவறு என்று சொல்லி அவர் மீது வழக்கே பதியப்படலை. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எஜெண்டா தான் இந்த நாட்டினுடைய ரூலிங், நாங்க என்ன கொள்கை எடுத்திருக்கிறோமோ அதுதான் இந்த நாட்டை ஆட்சி செய்யுது அப்படின்னு அவங்க வெளிப்படுத்துறாங்க. May 1st, சுரேஷ் சவான்கே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இது வெளிவிட்டிருக்கிறார். ஹிந்து ராஷ்டிர கி ஷபத் அம்பாலா, அம்பாலா என்கிற இடத்தில் ஹரியானாவுடைய ஒரு நகரம். ஹரியானாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபியுடைய சாசனம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது. ஹரியானா கே ராஜ்நேதிக் ஏவ விபின் க்ஷேத்ர கே ஜாகிருத் தர்ம் பிரேமியோ கே சாத் ஹிந்து ராஷ்டிர ஏக் ஹி சப்னா ஹிந்து ராஷ்டிர. ஹரியானாவில் இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸ்கள் வெவ்வேறு தளத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடன் நாங்கள் சேர்ந்து இந்த சபதத்தை எடுத்திருக்கிறோம், ஹிந்து ராஷ்டிரம் தான் எங்களுடைய ஒரே ஒரு கனவு. எவ்வளவு தைரியமாக ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக ஒரு வேலையை பார்த்த பின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதை பகிர்ந்து வருகிறார் ஒரு நபர். இவர் மீது பல முறை வழக்குகள் போடப்பட்டது. இந்த நபரை பத்தி இன்னும் ஆழமாக பார்க்கும்போது தன்னுடைய சக எம்ப்ளாயியுடன் 5 வருடம் வரை தவறாக நடந்து கொண்ட நபர், இவருடைய அறையிலேயே ஒரு பெட்ரூம் கூட கண்டுபிடித்து எடுத்தார்கள். எத்தனையோ வழக்குகள் இருந்த பின் கூட இந்த நபர் வெளிப்படையாக இது போன்ற விஷயங்களை கலக்கும் போது, இவருடைய ட்விட்டருடைய அந்த தம்ப்நெயிலை நீங்கள் பார்த்தீர்கள், ஒரு பக்கம் மோடி அவர்கள், இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள், அவர்களுடன் அந்த நெருக்கத்தில் போட்டோ எடுத்து போட்டு வருகிறார். அப்போது இந்த நபரை எப்படி பார்ப்பது? சட்டத்திட்டம் வழியாகவோ இல்ல அதிகாரம் என் கையில் இருக்கிறது, அதிகாரம் என் கையில் இருக்கிறது, எது வேணாலும் செய்வேன். இப்போ ஒரு பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, பவர் இருக்கு அவங்க கிட்ட, அவன் எதை செஞ்சாலும் யார் கேக்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு நிலை என்ன அப்படின்னம்னா, கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் சொல்லுவாங்க. கான்ஸ்டிடியூஷன் பிரேக் அரசமைப்புக்கு அங்க எந்த மரியாதையும் இல்லை, அரசமைப்பு ரீதியாக எதுவும் நடக்கிறது இல்லை அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படியாப்பட்ட ஒரு நிலையைத்தான் இந்த செய்தியாளெல்லாம் வெளிப்படுத்துது. அதுதான் நான் சொன்னேன், இந்த நாட்டில் ஒரு பெரிய அமைப்பு ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய தலைவரே சொல்றாரு, இன்னும் ஒரு 8-10 ஆண்டுகளில் இது இந்து ராஷ்டிரம் ஆயிடும், ஏற்கனவே அப்படிதான் இருக்கு, அது முழுமையாயிடும். இதுக்கு எதிராக இருக்கிறவங்களெல்லாம் அந்த தடையெல்லாம் ஒன்று அவங்க ஒத்துக்க வைப்போம், இல்லை அவங்கள நீக்குவோம் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஸோ அப்போ இதையெல்லாம் எப்படி யார் எடுத்துக்கிறது இதெல்லாம்? ரைட், இதை வந்துட்டு டேக்கிங் காக்னிசன்ஸ் ஆஃப் சச் எ ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேட்கும், இதையே நீங்கள் கருத்தில் எடுத்துக்கிட்டு வழக்கு போடலை அப்படின்ட்டு. ஆனால் இந்த நாட்டில் போலீஸ் அந்த மாதிரி செயல்படுறதே இல்லையே. சார், இந்த இடத்துல இன்னொரு வீடியோ நீங்கள் பார்க்கணும் சார். இதில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹிந்து பெண்கள் விமென் அவங்க வந்து ஒரு இன்னொரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்திடலாம், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தத்தையும் நாம பார்க்கலாம் சார். இந்த வீடியோல நீங்க பார்த்தீர்கள்னா, ஹிந்து பெண்கள், ஹிந்து பெண்கள் அங்க இருக்கக்கூடிய மற்ற பெண்களுடன் இணைந்து ஒரு உறுதிமொழி எடுக்கிறார்கள். இஸ்லாமியர்களுடன் எந்த விதமான பொருளையும் வாங்க மாட்டோம், எந்த பொருளையும் நாங்க விற்க மாட்டோம், எந்த விதமான பிசினஸும் நாங்க வைத்து கொள்ள மாட்டோம். அதாவது இஸ்லாமியர்களை எக்கனாமிக்கல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பாய்காட் செய்து விடுங்கள் என்கிற ஒரு உறுதிமொழி எடுக்கப்படுகிறது. இதுவும் இந்தியாவுடைய கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக தானே இருக்கிறது. இந்தியாவுடைய அரசமைப்பினுடைய 14, 15, 16 சமூகத்திற்கும் சரி அரசுக்கும் சரி எந்த விதமான டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் காஸ்ட், கிரேட், ரிலிஜியன்,
அப்படி எந்த விதமான மொழி அடிப்படையிலோ மத அடிப்படையிலேயோ ஜாதி அடிப்படையிலேயோ இல்லை பிறப்பின் அடிப்படையிலேயோ என்ன அடிப்படையிலேயோ எந்த விதமான பாகுபாடையும் பார்த்து யாரையும் புறக்கணிக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனால் இவங்க வெளிப்படையாக செய்கிறாங்க. இது வந்துட்டு அரசமைப்பிற்கு எதிரானது தான். ஆனால் வடக்கு இருக்கா வடக்கு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான், இந்த நாட்டை வந்துட்டு பிளவுபடுத்தி மிகப்பெரிய ஒரு வன்முறையை நோக்கி கொண்டு செல்கிறார்கள். இது தான் இந்த நாட்டை சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபாயம் என்பதை எல்லோரும் உணரணும். இவங்க ஒரு வன்முறையை நோக்கி செலுத்திட்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க சொல்கிறதை யாரும் ஏற்றுக்க போகிறதில்ல. இவங்க சொல்லக்கூடியதை நடைமுறைப்படுத்தணும்னு இவங்க வரும்பொழுது அது சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தும், எதிர்ப்பை உண்டாக்கும். அந்த எதிர்ப்பு இப்பொழுது கருத்தளவில் நின்று கொண்டிருப்பது, நாளைக்கு அது வந்துட்டு கருத்தையும் தாண்டி அது ரோட்டுக்கு வரும்போது வன்முறையாக வெடிக்கும். அப்படி ஒரு வன்முறையாக வெடிக்கிறது அப்படின்னா, அப்புறம் அமெரிக்காவினுடைய காங்கிரஸில் இருந்தவர் சொன்னார் இல்லைங்களா, இந்த நாடு ஒரு வகுப்புவாத வன்முறையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றது நிசமாகும். அந்த ஆபத்து தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் குறிக்கின்றன. 2019 பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய பிரச்சாரத்தின் போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் என்கிற வார்த்தை, இராணுவத்தை வைத்தும் ஓட்டை சேகரிக்கக்கூடாது என்கிற ஒரு விஷயம் இருக்கிறது. ஆனால் 2019 தேர்தலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புல்வாமாவை வைத்து இவர்கள் ஓட்டை சேகரித்தார்கள். அமித்ஷா தேர்தல் ஆணையம் அமைதியாக தான் இருந்தது. இப்போ அதே விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் செய்து பார்த்தீர்கள்னா, காளிச்சரண் போன்ற நபர்கள் நேற்று இதே இராணுவத்தை கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார். அதாவது இந்தியன் இராணுவத்தில் முஸ்லிம்களுக்குனே ஒரு தனி கேடர் இருக்கிறதாம். இந்தியா பாகிஸ்தான் அந்த முதல் போரும் போது பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியன் இஸ்லாமியர்கள் போரிடவில்லை, அவர்கள் நாங்கள் வந்து எங்களுடைய பாகிஸ்தான் சகோதரர்களை அவர்கள் மீது துப்பாக்கி சூட்டை நடத்த மாட்டோம் என்று அங்கே துப்பாக்கியை போட்டு ஆயுதங்களை போட்டு ஓடிவிட்டார்கள் என்று ஒரு தவறான விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். உண்மை என்னவென்றால், இந்தியாவில் இருக்கக்கூடிய அது கிறிஸ்துவராக இருக்கட்டும் இஸ்லாமியர்களாக இருக்கட்டும் யாராகவே இருந்தால் கூட, போர் என்று வரும்போது இந்தியா பக்கம் நிற்கக்கூடிய இராணுவ வீரர்களை பற்றி இது போன்ற கொச்சை வார்த்தையாக பேசும்போது எப்படி நம்ம இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? இதே நபர் இன்னொரு வார்த்தையும் பேசியிருக்கிறார், இஸ்லாமியர்களை நீங்கள் எதிர்க்கவில்லை என்றால் நாளைக்கு உங்களுடைய மனைவி, உங்களுடைய மகள், உங்களுடைய தங்கை, உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட், லவர் போன்ற பெண்கள் மீது 100 இஸ்லாமியர்கள் ஏறுவார்கள், அப்போ நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் தடுக்க போனீர்கள்னா உங்களை வெட்டி போடுவார்கள், உங்களால் தடுக்க முடியாது. அதனால் ஹிந்து ராஷ்டிராவை நீங்கள் முன்னிறுத்த வேண்டும். அகர் மோதி ஜி நே யுத்த சேர் தியா பாகிஸ்தான் கே சாத் மே, तो यहां के मुसलमान किसका साथ देंगे? किसका साथ देंगे? ये समझो आप। अगर ये नहीं समझते तो अपनी बहन, अपनी बेटी, अपनी माँ, अपनी पत्नी, अपनी लवर, इनकी टेंशन लो कि उन पर अगर 100-100 लोग चढ़ेंगे तो तुमको कैसा लगेगा? थोड़ी पहन के रखी क्या हमने, हम भी लगे, तुमको क्या डाला जाएगा? 100 लोग आ गए तो क्या कर लोगे तुम? 100 लोग आ गए तो क्या कर लोगे? अल्पसंख्यक आप हो बेवकूफ हो हिंदुओं, अल्पसंख्यक आप हो, முஸ்லிமான் அல்பசங்கிய. இது போன்ற வார்த்தைகளை பேசும்போது எப்படி இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு சட்டத்திட்டம் இவர்களுக்கு ஒரு கடுமையான தண்டனையை கொடுக்க மறுக்கிறது? இவர்களிடம் அதிகாரம் இருப்பது, இன்னொன்று இவர்களினுடைய கொள்கையை ஏற்கக்கூடியவர்கள் அதிகார பீடங்களில் இருப்பது. அதான் சொல்ல வர, தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை பல்வேறு காவல்துறைகளினுடைய பல்வேறுபட்ட பிரிவுகளினுடைய தலைவர்களாக இருக்கட்டும், இல்லை மற்றவர்களாக இருக்கட்டும், ஈவன் சில இடங்களில் நீதித்துறையில் கூட இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னோம்னா, இதை நடைமுறைப்படுத்துவோம், என்ன பண்ணுறாங்க பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருக்காங்க. ஆனால் உலகம் இதை வந்துட்டு உற்று கவனித்து கொண்டிருக்கிறது. உலகம் ஒரு கட்டத்தில் வந்துட்டு இந்தியா இஸ் நோ மோர் எ டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லப்போகுது. இட் இஸ் நோ மோர் எ டெமோக்ரஸி பட் ரிலீஜியஸ்லி டிவைடட் சொசைட்டி இன் விச் த எக்ஸ்ட்ரீம் ரிலீஜியஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ் ஆர் த்ரெட்டனிங் த பீப்புள் அண்ட் தெர் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் என்று ஒரு மாநிலத்தை பார்த்து எப்படி இந்திய ஒன்றிய அரசு முன்பெல்லாம் கலைக்கிறதுக்கு சொன்னிச்சோ, அதே போல் எதிர்காலத்தில் இந்தியாவை பார்த்து இந்த உலகம் சொல்லப் போகிறது. அன்றைக்குத்தான் நம்முடைய நாடு என்னென்ன வகையில் பாதிக்கப்பட போகிறது என்பதை நாமே பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய ஒவ்வொரு செயல்பாடும் எந்த அடிப்படையில் இந்த சுதந்திரம் பெற்ற இந்தியா கட்டமைக்கப்பட்டதோ அதற்கு எதிராக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், அதை சிதைக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் உணர வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். சார், தவறு செய்யக்கூடிய நபர்கள் மீது
குற்றச்சாட்டு எடுத்து வைக்கலாம், வழக்கை போடலாம். ஆனால் அந்த தவறை தட்டி கேட்காமல் அந்த தவறை ஊக்குவிக்கக்கூடிய நபர்கள் மீதும் வழக்கு போடலாமா இல்லையா? அது பிரதமராக இருந்தாலோ அல்ல ஒரு நமதான் அதை கேட்டோமே, இவ்வளவு தூரம் இந்த மாதிரி ஒரு 100 பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இவங்களெல்லாம் கடிதம் எழுதி என்ன சொன்னாங்க? இதுக்கு பிறகு நீங்கள் ஏன் உங்களுடைய அமைதி எங்களுடைய செவிப்பறையை கிடிக்கிறது என்று சொன்னார்களே, அதுக்கு என்ன பதில் சொன்னார் அவர்? இல்லை, அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விடயம்தான், நாம் செய்கிறத தான் செய்வோம். நாங்கள் இந்த நாட்டில் என்ன நிகழ்து அப்படின்றதெல்லாம் யாருக்கும் நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயமே கிடையாது, அப்படி சொல்லவும் மாட்டோம் அப்படின்றது தான் 7 வருஷமாக வந்துட்டு மோடி நிரூபிச்சுட்டு இருக்கிறார். அவ்வப்போது அமித்ஷா கூட நாடாளுமன்றத்தில் பேசுகிறாரே ஒழிய மற்றபடி எதுவுமே கிடையாது. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான், நாங்கள் என்ன எஜெண்டாவை இந்த நாட்டில் நிறைவேற்ற வந்திருக்கிறோமோ அதை நிறைவேற்றுவோம். அதில் இந்த நாடு என்ன ஆகுது அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, ஆனால் நாங்கள் சொல்கிறபடி தான் இந்த நாடு இருக்கும். அதனால தான் அவர் நியூ இந்தியான்னு சொல்கிறாரு. அவருடைய நியூ இந்தியான்றது எவ்வளோ ஆபத்தானது அப்படின்றது, இல்லை சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்காஸ் விஸ்வாஸ் எல்லாமே இருக்கட்டும், இவன் சொல்கிறதுக்கு நேர் எதிராக வந்துட்டு அங்கே இருக்க தமிழை கூட பாராட்டுறாரு, தமிழுக்கு என்ன முன்னுரிமை அடிக்கப்படுகிறது. எனவே அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆக நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், இவங்க வந்துட்டு அமைக்கப்பட்ட அரசமைப்பு ரீதியான இந்த இந்தியாவை இவர்கள் சிதைத்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியாக உங்களிடம் ஒரு வீடியோவை காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த வீடியோவுடன் உங்களை உங்களுடைய கருத்துக்காக நாங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்க்கான அந்த இடத்து கொடுப்போம். இந்த வீடியோவில் நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள்னா, ஒரு பக்கம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இருக்கிறார், இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் சீஃப் மோகன் பாகவத் இருக்கிறார். அவர்களுக்கு முன்பே ஒரு சந்த், ஒரு பெண் சாமியார் அவர்கள் கூறிய வார்த்தை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இராணுவத்தின் நிலை மிகவும் மோசமாகிவிட்டது, இந்தியா பாகிஸ்தான் போரிடும் போது அவர்களுடைய நிலை எந்த அளவில் இருந்தது என்றால், அவர்கள் கையில் ஆயுதங்கள் வாங்குவதற்கு கூட பணம் இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள் தான் இந்த ஆயுதங்களை கொண்டு போய் சேர்த்தார்கள், சாப்பிடுவதற்கான ரேஷன் கூட இல்லை, ஆர்எஸ்எஸ் உடைய தொண்டர்கள் தான் அவர்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து வந்தார்கள். அப்போ இந்தியாவுடைய நிலையை எந்த அளவில் கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் ஒரு பக்கம் பிஎம் மோடி, இன்னொரு பக்கம் மோகன் பாகவத். இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவிற்கான கருத்தை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். நன்றி, வணக்கம். சாரே தேஷ் நே தேகா ஜப் விபத்தி ஆயி ஜப் ஆபத்தி ஆயி तो कौन सामने आकर खड़ा हुआ? पाकिस्तान के क्वाइलियों ने जब कश्मीर के ऊपर आक्रमण किया, हिंदुस्तान की भारत की सेना असहाय, ना राशन है, ना गोला, ना बारूद, तब राष्ट्रीय स्वयंसेवक संघ के प्रचारकों ने राशन पहुंचाना शुरू किया, गोला बारूद पहुंचाना शुरू किया, और उनकी वो